ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் புக்ஸ் வித் அபி அண்ட் அண்ணா அபர்ணா. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ட்வைலைட் புக் சீரீஸில் இருக்கிற தேர்ட் புக்கான எக்லிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலில் ஆல்ரெடி புக் 1 and 2க்கான சம்மரி வீடியோ போட்டிருப்பேன், அதாவது ட்வைலைட் அண்டு நியூ மூன், அது ரெண்டும் போட்டிருப்போம். அண்டு இது வந்து எக்லிப்ஸ் வந்து தேர்ட் புக். ஸோ நம்ம புக்கோட ஆத்தர் யார் அப்படின்னு பார்த்தா ஸ்டெஃபனி மேயர். அண்ட் இந்த புக் எப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2007 அண்ட் 2010 இந்த புக்கை பேஸ் பண்ண மூவி எக்லிப்ஸ் தான் நேமும். ஸோ ட்வைலைட் மூவி சீரீஸில் 2010 அந்த மூவி வந்திருக்கு. மோஸ்ட்லி எல்லோரும் பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் நான் கதை சொல்கிறேன். இது வந்து பேசிக்காக பெல்லா ஸ்வான் அப்படின்ட்டு ஒரு பொண்ணை பற்றின ஸ்டோரி, ஒரு போரிங்கான லைஃப்பில் இருக்கிற பொண்ணு. ஸோ ஹைஸ்கூலில் வந்து ஒரு பையனை பார்க்குறான், அதாவது எட்வர்ட் கல்லன் அப்படின்னு ஒரு பையன். ஸோ அவன் அதுக்கப்புறம் அவன் ஒரு வாம்பையர்னு தெரிய வருது. ஸோ ஈவந்தோ வாம்பையராக இருந்தாலும் பெல்லாவுக்கு எட்வர்டை பிடிச்சிருக்கா. அண்ட் எட்வர்டும் பார்த்தோன்னா பெல்லா மேலே பயங்கர கிரேசியாக இருப்பான். அண்ட் இவங்களோட லவ் ஸ்டோரி தான் கம்ப்ளீட்டாக ட்வைலைட் நியூ மூன் எக்லிப்ஸ் அண்ட் பிரேக்கிங் டான்ல வரும். ஸோ இவங்க ரெண்டு பேரும் மட்டும் கிடையாது, இன்னொரு கேரக்டர் ஜேக்கப் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வேர்வல் கேரக்டர் வருவாங்க. ஸோ இது வந்து ஒரு லவ் ட்ரையாங்கிள் மாதிரியான மூவி புக்கு. ஸோ புக்கு நல்லாயிருக்கும். நம்ம ஸ்டோரி எங்கே ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா ஃபோக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸில். ஸோ அங்கே இருக்கிற ஒரு ஹை ஸ்கூலில் தான் எட்வர்ட் அண்ட் பெல்லா மீட் பண்ணுவாங்க. ஸோ மீட் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு லவ் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகிட்ருக்கும். ஸோ எட்வர்ட் வந்து தான் ஒரு வாம்பையர் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமும் பெல்லாவுக்கு வந்து எட்வர்டை பிடிக்கும். வாம்பையர் அப்படின்னா அவங்க வந்து இம்மோர்டல்ஸ், ரொம்ப நாள் வரைக்கும் உயிரோடு இருப்பாங்க. அண்டு அவங்க வந்து பிளட்டு தான் அவங்களோட ஃபுட்டே. அண்டு பெல்லாவை பார்த்தோன்னா அவங்க எட்வர்டோட ஃபேமிலி, கலன் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் பிடிச்சிரும். அண்டு அதே மாதிரி பெல்லாவோட அப்பா சார்லிக்கு எட்வர்டை வந்து அந்தளவுக்கு பிடிக்காது, பட் பிடிக்கலை அப்படின்னு ரொம்ப வெளியில் காட்டிக்க மாட்டாங்க. எட்வர்ட் வரப்போ ஒரு மாதிரி அன்வெல்கமாகவே அவர் பேசுவார், பட் போக போக அடுத்தடுத்த புக்கில் வந்து எட்வர்டை அவருக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ பெல்லாவோட அப்பாவுக்கு வந்து எட்வர்ட் வந்து வாம்பேர்னு தெரியாது. அண்ட் அந்த கலன் ஃபேமிலி ஃபுல்லாக வாம்பேர்ஸ்னு அவங்களுக்கு தெரியாது. ஸோ எல்லாம் ஹியூமன்ஸ்ன்னு தான் நினச்சி பேசிகிட்டு இருப்பாங்க. அண்ட் இப்படி நல்லா போயிட்டுருக்க இவங்களோட ஸ்டோரியில் என்ன ஆகுதுன்னா, சில ஈவில் வாம்பேர்ஸ் உள்ளே வந்துடுறாங்க. ஸோ அதில் ஒரு வாம்பேரோட நேம் தான் ஜேம்ஸ் அப்படின்ட்டு. ஸோ இவன் என்ன பண்ணுவான்னா பெல்லாவை கொல்ல ட்ரை பண்ணுவான். அங்கே இருக்கிறவங்க மற்ற எல்லாருமே வாம்பேர், இவன் மட்டும் ஹியூமனாக இருப்பாளா. ஸோ அவங்க மீட் பண்ணுற டைமில் பெல்லாவை வந்து ஹியூமன் பிளட் தானே அந்த ஈவில் வாம்பையர்ஸ் குடிப்பாங்க. ஸோ பெல்லாவை வந்து கொல்லணும்னு ட்ரை பண்ணுறான். பட் எட்வர்ட் வந்து ஓவர் ப்ரொடெக்டிவ் பாய் ஃப்ரெண்டு. ஸோ பெல்லாவுக்கு எதுவும் ஆகாமல் இருக்கணும்னா எட்வர்ட் எந்த லெவலுக்கு வேணாலும் போவாங்க. ஸோ அந்த மாதிரி கேரக்டர் தான் எட்வர்ட் கலன். ஸோ எட்வர்ட் வந்து ஜேம்ஸுங்கிற அந்த வாம்பையரை கொண்டுடுறாங்க. ஸோ ஜேம்ஸ்க்கு ஒரு சோல்மேட் இருப்பாங்க, விக்டோரியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து எப்படியாவது இப்படி ஜேம்ஸை கொண்டதுக்கு பழி வாங்கணும் அப்படின்ட்டு அவங்க திரும்ப பெல்லாவுக்குள்ளே ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இது வந்து ட்வைலைட் 1 புக்கில் போயிடும். ஸோ ட்வைலைட் புக்கில் போயிடும். அந்த செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா நியூ மூன். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து பெல்லாவோட சோகமான கதையை தான் இதில் சொல்லுவாங்க. ஸோ பெல்லாவோட 18th பர்த்டே அப்போது அவள் ஏதோ தெரியாமல் கையில் ஒரு பேப்பர் பட்டு சம் கட் ஆகி பிளட் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதை பார்த்துட்டு கல்லன் ஃபேமிலியில் ஜாஸ்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாம்பையர் இருக்கும். ஸோ அவன் வந்து அந்த பிளட்னால் அவங்களுக்கு அவங்களுக்கு கொல்லணும், அந்த பிளட்டை குடிக்கணும் அப்படின்னு தோணுமா. ஸோ அவன் வந்து பெல்லாவை கொல்ல ட்ரை பண்ணிடுறான். பட் எட்வர்ட் வந்து காப்பாற்றிட்டான். இருந்தாலும் எட்வர்ட் எப்படி யோசிக்கிறான் அப்படின்னா, நம்ம வந்து பெல்லா கூட இருக்கிற வரைக்கும் பெல்லா சேஃப் கிடையாது, நம்மளால தான் ஜேம்ஸும் வந்து பெல்லாவை கொல்ல ட்ரை பண்ணுது, அப்புறம் விக்டோரியா, இப்போ வந்து இப்படி இவங்க வீட்டில் கல்லன் ஃபேமிலியில் ஒருத்தவங்களே பெல்லாவை அட்டாக் பண்ண ட்ரை பண்ண விட்டு, சரி பெல்லா மேலே அவ்வளோ பாசம் வச்சுருப்பானா, ஸோ நம்ம இருக்கிறது சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலியோட அந்த ஃபோக்ஸுங்கிற பிளேஸை காலி பண்ணிவிட்டு வேறு இடத்துக்கு போயிடுறாங்க. ஸோ பெல்லாவுக்கு வந்து அதை அவளால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. அவளோட ஹை ஸ்கூலில் மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க, இருந்தாலும் எட்வர்ட் இல்லை அப்படிங்கிற ஒரு சோகத்திலேயே பயங்கரமாக அந்த சோகம் ஃபேஸ்லே தெரியுமா, என்ன சாப்பிட்றோமா தூங்குறோமா என்ன பண்ணுறோம் எதுவும் தெரியாமல் ரொம்ப ஒரு சோகமான கதை தான் நியூ மூன் ஃபுல்லாக. ஸோ அந்த டைமில் அவளுக்கு சப்போர்ட்டிவாக யார் இருக்கா அப்படின்னா ஜேக்கப் பிளாக் அப்படின்ட்டு அவளோட ஃப்ரெண்டு. ஸோ ஜேக்கப் வந்து ஜேக்கப் அண்ட் பெல்லா மீட் பண்ணுறப்போலாம் பெல்லா வந்து அவள் சோகமாக இருந்தாலே இத்தனாலாம், பட் ஜேக்கப்பை மீட் பண்ணுறப்போலாம் அவள் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பாள். ஆனால் இருந்தாலும் எட்வர்ட் இல்லை அப்படிங்கிற ஒரு சோகம் அவளுக்கு எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த டைமில் பார்த்தோன்னா ஜேக்கப்புக்கும் வந்து பெல்லா மேலே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிச்சிடும். அண்ட் ஒரு ஸ்டேஜில் பார்த்தோன்னா ஜேக்கப்பும் பெல்லாவை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சோம். இதுக்கு முன்னாடி எட்வர்டும் விட்டுட்டு போயிட்டான், இப்போ ஜேக்கப்பும் அவாய்ட் பண்ணுறாங்க விட்டு பெல்லாவுக்கு அது இன்னும் கொஞ்சம் கஷ்டமாயிடும். அதுக்கப்புறம் தான் தெரிய வருது ஜேக்கப் வந்து ஒரு வேர் வுல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஹியூமன்ஸ் தான் பட் அவங்களால வந்து உல்ஃபாக மாற முடியும். ஸோ இவங்க வந்து பரம்பரை பரம்பரையாக உல்ஃபாக இருக்கிறவங்க தான், மனுஷங்களாக இருப்பாங்க பட் அப்புறம் அவங்களோட ஷேப்பை ஷிஃப்ட் பண்ணி
உல்ஃபாக மாறிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஜேக்கப் வந்து ஒரு வேர் உல்ஃப் அப்படின்னு தெரிய வந்துடுது. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து வேறு யார்கிட்டையும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பெல்லாவை அவாய்ட் பண்ணியிருப்பான். பட் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் பெல்லா கிட்ட வேம்பயர் எல்லாம் உண்மையும் தெரிய வந்துடும். ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, வேம்பயர்ஸ்க்கும் வேர் உல்ஃப்க்கும் ஆகாது, ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப காலமாக எனிமீஸ். ஸோ எட்வர்டுக்கும் ஜேக்கப்புக்கும் அந்த ஒரு பாண்ட் வந்து எப்போவுமே இருக்காத மாதிரி, ஏன்னா இவங்க வந்து வேம்பயர், இவங்க வந்து வேர் வில்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு நாள் பெல்லா என்ன பண்ணுறான்னா, எட்வர்ட் கூட இருக்கிற வரைக்கும் எட்வர்ட் வந்து எப்போவுமே ரொம்ப ஓவர் ப்ரொடெக்டிவாக, பெல்லா வந்து எதுவுமே சின்ன ஒரு விஷயம் பண்ணாலும் அது அவளை ஹர்ட் ஆகும் அப்படின்னா அதை பண்ணவே விட மாட்டான். பட் இப்போ வந்து பெல்லா மோட்டார் சைக்கிள் ஓட்டுறது, மேலே கிளிஃப்லேருந்து டைவ் அடிக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணிட்டு இருப்பான். ஸோ அந்த மாதிரி மேலே கிளிஃப்லேருந்து டைவ் அடிச்சிருவான். ஸோ ஆலிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வேம்பயர் இருப்பாங்க கலன் ஃபேமிலியில். ஸோ அவங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மைண்டில் ஒரு விஷன் மாதிரி வந்துடும். இந்த எட்வர்ட் பார்த்தோன்னா அடுத்தவங்க மைண்டில் என்ன இருக்குன்னே ரீட் பண்ண முடியும். பெல்லாவை தவிர பெல்லாவோட மைண்டில் என்ன இருக்குன்னு அவனால் ரீட் பண்ண முடியாது, மற்ற எல்லாரோட தாட்ஸும் தெரிஞ்சிடும். ஸோ இதுமாரி பெல்லா ஒரு நாள் ரெக்லெஸ்ஸாக இதுமாரி கிளிஃப்லேருந்து டைவ் அடிக்கிறேன்ட்டு சும்மா விளையாட்டுக்கு ரொம்ப சோகமாக இருப்பாளா, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்படி குதிச்சிடுறது. ஸோ ஆலிஸ் ஒன்று எட்வர்ட் இல்லை அதனால தான் பெல்லா அப்படி குதிச்சு பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எட்வர்ட் கிட்ட அது ஒரு மாதிரி மிஸ்இன்டர்பிரட் ஆகிடுது, இது மாதிரி பெல்லா வந்து இறந்து போயிட்டா அப்படின்ற மாதிரி ஆகிடுது. ஸோ அதுக்கப்புறம் என் எட்வர்ட் வந்து தான் வேம்பயர்னு இந்த உலகத்துக்கே நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரியம் பண்ணுவான். இவங்களுக்கு வந்து இந்த வேம்பயர்ஸ்க்கெலாம் ஒரு ஹெட்டு வால்டூரின் இருப்பாங்க, அவங்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட்டு வேம்பயர்ஸ். ஸோ அவங்க வந்து வேம்பயர்ஸ்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத ஒரு சீக்ரெட் மாதிரி மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க, இந்த வேர்ல்டுக்கு யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ அதை வந்து எட்வர்ட் வெளியில் கொண்டு வரான் அப்படின்னா அவனை கொண்டுடுவாங்க. ஸோ பெல்லா இறந்து போயிட்டா தான் இருந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சன்லைட்டில் எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரி போயிடுவான். ஸோ அவங்க வந்து வேம்பயர்ஸ் வந்து சன்லைட் பட்டால் அவங்க உடம்பு ஒரு மாதிரி கிளிட்டர் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி, அது வந்து வெளியில் பார்க்குறவங்களுக்கு அது ஒரு மாதிரி இன்னும் ஒரு ஸ்ட்ரேஞ்சாக ஃபீல் பண்ணுவோம்ல. ஸோ அதனால் உலகத்துக்கு காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பண்ண போவான். ஸோ அந்த டைமில் எப்படியோ ஆலிஸ் வந்து பெல்லாவை ஃபோக்ஸ்லேருந்து இங்கே இட்டாலியில் எட்வர்ட் இருப்பான் கூப்பிட்டு வந்து எப்படியோ காப்பாற்றிடுவாங்க. அண்டு வால்டூரி அந்த அதில் சில முக்கியமான வேம்பயர்ஸ்லாம் இருப்பாங்களா, ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பெல்லா வந்து ஒரு ஹியூமன் தானே, ஸோ அவளுக்கு வந்து இப்படி வேம்பயர்ஸ்லாம் இருக்கிறது தெரிஞ்சிருக்கு, ஒன்று வந்து பெல்லாவும் வேம்பயராக மாறணும் இல்லை அவங்கள பெல்லாவை கொண்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி. ஸோ அதுக்கப்புறம் எப்படியோ பேசி சமாதானப்படுத்தி நாங்கள் வந்து பெல்லாவை வந்து வேம்பயராக மாற்றிடுறோம் அப்படின்ட்டு அவங்கக்கிட்ட சொல்லிட்டு இவங்க திரும்ப ஃபோக்ஸ்க்கே வந்துடுறாங்க. இப்போ திரும்ப வந்து எட்வர்ட் பெல்லா இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்காங்களா. ஸோ ஜேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு அப்பாவே வேர் உல்ஃப் இருக்கான். ஸோ நியூ மூன் எண்டிங்கில் பார்த்தோன்னா பெல்லா அண்ட் எட்வர்டு ஒன்று சேர்கிற மாதிரி இருக்கும். அண்ட் ஜேக்கப் வந்து ஒரு மாதிரி ஃபீலிங்ஸில் அப்படியே அந்த ஃபாரஸ்ட்குள்ளே போகிற மாதிரி புக்கில் முடிச்சிருப்பாங்க. அண்ட் இப்போ நம்ம எக்லிப்ஸ்க்கு வருவோம். ஸோ இங்கே ஸ்டோரி எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, கலன் ஃபேமிலி திரும்ப ஃபோக்ஸ்க்கு வந்துட்டாங்க. அண்ட் எட்வர்ட் அண்ட் பெல்லா எப்போ போல் ஸ்கூல் போயிட்டுருக்காங்க, ஸ்கூல் மீன்ஸ் ஹை ஸ்கூல். ஸோ ஜேக்கப் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் சோகத்தில் தான் இருக்கான், பெல்லா வந்து முன்னாடி மாதிரி கிடையாது. ஸோ எட்வர்ட் வர விட்டு விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பே ஒரு மாதிரி பிரேக் ஆகி போயிருக்கும். ஸோ பெல்லாவோட அப்பா சார்லி வந்து அப்பப்போ வந்து சொல்லுவாங்க, உனக்கு வந்து எட்வர்ட் மட்டும்தான் ஃப்ரெண்டு இல்லை, உனக்கு மற்ற ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க அண்டு ஜேக்கப்பும் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக ஜேக்கப் மட்டும் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா பெல்லாவோட அப்பா சார்லியும் அண்டு ஜேக்கப்போட அப்பா பில்லி அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸு. இது ஒரு சைடு ஃபோக்ஸில் போயிட்டுருக்கு. அண்ட் இன்னொரு சைடு சியாட்டல் அப்படிங்கிற அந்த சிட்டியில் நிறைய நியூ பார்ன் வேம்பயர்ஸை யாரோ க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் அதனால நிறைய ஹியூமன்ஸ் வந்து டிஸப்பேர் ஆகுறாங்க, நிறைய பேர் செத்து செத்து போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சியாட்டலில் பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஸோ அந்த நியூஸும் இருக்குது. ஸோ அந்த நியூ பார்ன் வேம்பயர்ஸ்லாம் யார் க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த விக்டோரியாங்கிற வேம்பயர். ஸோ எட்வர்ட் வந்து ஜேம்ஸை கொல்லதுக்கு பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூ வேம்பயர்ஸ்லாம் க்ரியேட் பண்ணி இங்கே பெல்லாவை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கே ட்ரை பண்ணிட்டு இருக்கா. பெல்லா வந்து ஈஸியாக அப்படி கொள்ள முடியாது, ஏன்னா இவளுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு கலன் ஃபேமிலி எல்லாருமே இருக்காங்க, எல்லாரையும் தாண்டி தான் பெல்லாவை அட்டாக் பண்ணணும். ஸோ அதனால இப்படி நியூ பார்ன் வேம்பயர்ஸ்னால் அவங்க வந்து அவங்க நியூ பார்ன்னா அப்போ தானே அவங்க வேம்பயராக மாறிப்பாங்க. ஸோ அவங்க உடம்புல நிறைய பிளட் இருக்கும், ஸோ அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஸோ அதை வச்சு ஈஸியாக அட்டாக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நடந்துட்டுருக்கு. அண்ட் இப்போ இங்கே வருவோம் ஃபோக்ஸில் வந்து பெல்லா வந்து ரொம்ப நாளாச்சு ஜேக்கப்பை போய் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் எட்வர்ட்டை சொல்லிட்டு ஜேக்கப் பார்க்குறதுக்காக நேரிலே போயிட்டான். ஸோ ஃபோனில் காலும் அவ்வளோவா அவங்க பேச மாட்டாங்க, அதான் ஜேக்கப் வந்து ரொம்ப அதான் எட்வர்ட் வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கண்டுக்காமல் தான் இருப்பான். ஸோ அதுக்கப்புறம் ஒரு நாள் பெல்லாவே போய் ஜேக்கப் மீட் பண்ண போகிறப்ப அவன் பயங்கர எக்ஸைட்மெண்ட் ஆகி எப்பவும் போல் அவங்க பழைய ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் மறுபடியும் பேச ஆரம்பிச்சுட்டு இருப்பாங்க. அண்டு ஒரு நாள் அவங்க ஃபுல்லாகவே வேர் உல்ஃப் தானே, ஒரு வேர் உல்ஃப் பேக்கே இருக்கும். இங்கே எப்படி வேம்பயர்ஸ் இந்த கல்லன் குரூப் இருக்காங்களோ அங்கே ஒரு மாதிரி இது மாதிரி மெயினானது ஜேக்கப்பா அண்ட் சாம் அப்புறம் செத்தா கிளியர் வாட்டர் பிரலியா இந்த மாதிரி நிறைய பேர் நிறையா வேர் உல்ஃப் அங்கேயும் இருப்பாங்க. அது மாதிரி அங்கே ஒரு நாள் பாண்ட் ஃபயர்லாம் வச்சு இவங்க எப்படி வேர் உல்ஃப் ஆனாங்க, இவங்களுக்கும் வேம்பயர்ஸ்க்கும் எதனால் அந்த
அவ்வளோ பெரிய பகை இருக்குது, இந்த மாதிரி நிறையா கதைலாம் சொல்கிறாங்க. ஸோ அதுவும் வந்து வேம்பையர் வேம்பையர் சைடு இவளுக்கு தெரியும், அது மாதிரி வேர் வல்ஃப் சைடும் என்ன கதை அப்படின்னு பெல்லா தெரிஞ்சுக்கிறாங்க. அண்ட் இன்னொன்று என்னென்னா, பெல்லா வந்து சீக்கிரம் வந்து வேம்பையராக மாறணும், ஏன்னா அங்கே வால்டூரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க என்ன டிசைட் பண்ணியிருக்காங்கன்னா, ஹை ஸ்கூல் கிராஜுவேஷன் முடிஞ்சோடனே பெல்லா வந்து வேம்பையராக மாறட்டும் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்காங்க. எட்வர்டும் பார்த்தோன்னா, பெல்லா வந்து நீ வேம்பையராக தான் ஆகணும் அப்படின்லாம் சொல்ல, அவளுக்கு வந்து ஓ இஷ்டம். எட்வர்ட் எப்போவுமே பெல்லா வந்து ஃபோர்ஸ்லாம் பண்ணுறதெல்லாம் இல்லை, உனக்கு தோணுச்சுன்னா அவனுக்கு எப்படின்னா ஹியூமனாக, பெல்லா வந்து ஹியூமனாகவே இருக்கணும் அப்படின்றது தான் அவனுக்கு ஆசை. பட் பெல்லா வந்து இல்லை, எட்வர்ட் கூட இமோட்டல் ஆகி ரொம்ப நாள் வாழணும் அப்படின்ட்டு பெல்லாவுக்கு ஆசை. ஸோ கிராஜுவேஷனுக்கு அப்புறம் வேம்பையர் அப்படிங்கிற விஷயம் வந்து ஜேக்கப்புக்கு தெரிஞ்சோன்னா அவனும் பயங்கரமாக கோவம் வருது, எப்படி நீ வந்து வேம்பையராக மாறலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பில் சண்டை வந்துட்டு மறுபடியும் கோச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு ஸ்டேஜில் பார்த்தோம் அப்படின்னா, அப்புறம் ஜேக்கப்பும் வந்து பெல்லா கிட்டே இது மாதிரி நானும் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடும். பெல்லாவுக்கு உடனே ஷாக்கிங் ஆகிடும். அங்கே எட்வர்ட் பெல்லா ஸ்டோரி நல்லா தான் போயிட்டுருக்கு, இப்படி ஜேக்கப் வந்து ஃப்ரெண்டு இப்படி திரும்பி சொல்லிவிட்டு இவளுக்கு ஒரு மாதிரி அவள் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான், இல்லை எட்வர்ட் தான் அப்படி சொல்லிட்டு வந்துடும். ஸோ இருந்தாலும் ஜேக்கப்புக்கு ஒரு மாதிரி, எப்படி பெல்லா வந்து வேம்பையராக மாறி அது வந்து அவனுக்கு வேம்பையர் தான் அவங்களுக்கு ரொம்ப பயங்கரமான இனிமையாக, ஸோ பெல்லாவும் அப்படி மாறுறதை அவனால் அக்செப்டே பண்ணிக்க முடியாது. அவனும் கண்டினியூஸாக ட்ரை பண்ணுவான், பட் பெல்லா வந்து எட்வர்ட் தான் அப்படி சொல்லிட்டு ஃபிக்ஸடாக இருப்பான். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆலிஸ்க்கு ஒரு விஷன் மறுபடியும் வருது, இது மாதிரி அந்த நியூ பார்ன் வேம்பையர் சியாட்டலில் இருக்காங்க, ஸோ அவங்க எல்லாம் இங்கே ஃபோக்ஸ்க்கு வர மாதிரி அவளுக்கு விஷன் வருது. ஸோ இவங்க வந்து இந்த சில தியரிஸ்லாம் வச்சு கெஸ் பண்ணி அவங்க நியூ பார்ன் வேம்பையர் எப்படி கிரியேட் ஆகுறாங்க, யார் கிரியேட் பண்ணுறாங்க எதுவும் தெரியாது. அப்புறம் சின்ன சின்ன க்ளூவெல்லாம் வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க, இது மாதிரி விக்டோரியா தான் பெல்லாவை கொள்றதுக்காக அந்த வேம்பையர்ஸை கிரியேட் பண்ணிக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க எல்லோரும் பெல்லாவை கொள்றதுக்கு தான் இங்கே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோ பேர் 20 கிட்ட வேம்பையர்ஸ் இருப்பாங்க, இவங்க வந்து ஒரு 6-7 தான் இருக்காங்க, அவங்க 20 பேரும் இவங்களால் ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னா, வேம்பையர்ஸும் வேர் வுல்ஃபும் இவங்க ரெண்டு பேரும், அதாவது கல்லன் ஃபேமிலியும் இங்கே ஜேக்கப்போட இந்த உல்ஃப் பேக் இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து அந்த நியூபார்ன் வேம்பையர் சியாட்டல்லேருந்து வராங்கள்ல, ஸோ அவங்களெல்லாம் வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி இவங்க ட்ரெயின் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வேர் வுல்ஃப் அண்ட் வேம்பையர்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து கோஆப்ரேட் பண்ணி அந்த நியூபார்ன் வேம்பையர்ஸ் எல்லாம் கில் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கோஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இதில் எப்படியோ பெல்லா இருக்கிற இடத்த தேடி அந்த எல்லா நியூபார்ன் வேம்பையர்ஸ்லாம் வந்துட்டாங்க, எல்லோரும் ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பெல்லா, எட்வர்ட் அண்டு செத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர் வுல்ஃப், அவங்க மட்டும் ஒரு இடத்துல இருப்பாங்க. ஸோ எப்படியோ வந்து அந்த விக்டோரியா அப்படிங்கிற வேம்பையர் பெல்லா இருக்கிற இடத்த தேடி வந்து பெல்லாவை கொள்றதுக்காக வந்துட்டுருக்கா. அண்ட் அதுக்குள்ளே எப்படியோ எட்வர்ட் உள்ளே போயிட்டு எட்வர்ட் அண்ட் செட் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த விக்டோரியாங்கிற வேம்பையரை கொண்டுடுறாங்க. ஸோ இப்படி இந்த நியூபார்ன் வேம்பையர்ஸ் அண்ட் இந்த வேர் வுல்ஃப் இவங்க இந்த வேம்பையர் இந்த ஃபைட் அப்படியே முடிஞ்சிருது. ஸோ இந்த ஃபைட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி தான் தெரியுது பெல்லாக்கும் வந்து ஜேக்கப் மேலே சம் ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவள் வந்து ரெண்டு பேருமே பிடிச்சிருக்கு, பட் எட்வர்டை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அவளுக்கு தெரிஞ்சிருது. இவள் வந்து எட்வர்டை தான் சூஸ் பண்ணுறான். ஜேக்கப் வந்து அந்த ஃபைட் முடிஞ்சதில் அந்த எண்ட் ஆஃப் த ஃபைட்டில் அவனுக்கு என்ன ஆயிடுதுன்னா, அந்த ஒரு நியூ பார்ன் வேம்பையர் வேர் உல்ஃபை கொல்ல போவாங்க. ஸோ இவன் ஜேக்கப் போய் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து வேர் உல்ஃப் அந்த ஃபார்மில் இருப்பாங்க. ஸோ காப்பாற்றுறேன்னு போய் அவனை போட்டு அந்த வேம்பையர் போட்டு ஃபைட் பண்ணதில் இவனுக்கு எலும்பு உடஞ்சி போய் ரொம்ப பாவமான நிலைமையில் இருப்பான். இன்பிட்வீன் நான் முக்கியமான கதையே விட்டுட்டேன். எட்வர்ட் கல்லன் வந்து பெல்லாக்கு வந்து ஒரு சீனில் வந்து ரிங்கெல்லாம் கொடுத்து ப்ரொப்போஸ்லாம் பண்ணிடுவாங்க. அண்டு இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் பெல்லாவும் ஓகே சொல்லிடுவான். ஸோ அவங்க வந்து அவங்களோட மேரேஜ் மற்ற இதெல்லாம் வந்து பிரேக்கிங் டவுன் புக்கில், பிரேக்கிங் டவுன் மூவியில் இருக்கும். இந்த புக்கில் வந்து எட்வர்ட் ப்ரொப்போஸ் பண்ணுறது அண்ட் பெல்லா அக்செப்ட் பண்ணுறது, இதை தெரிஞ்சுக்கிட்டு ஜேக்கப் வந்து பயங்கர கோபத்தில் இருக்கிறது மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து ஜேக்கப் பயங்கர அடிபட்டு அவனை வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க. அண்ட் அங்கே வந்து வேம்பையர் காலா இருப்பாங்கள்ல, காலா கலன் மெயினான வேம்பையர் அவங்க தான். ஸோ அவங்க வந்து ஒரு டாக்டருங்கிறதுனால அவங்களே வந்து ஜேக்கப்புக்கு ட்ரீட் பண்ணுறாங்க. பெல்லாவே போயிட்டு ஜேக்கப் பார்க்குறதுக்காக போயிடுறா. போயிட்டு பேசுகிறப்போ ஜேக்கப் அப்போ நீ வந்து எட்வர்ட் சூஸ் பண்ணாத, அவங்க வந்து வேம்பையர் உன்னோட லைஃப் அப்படியே நிற்கும், அதுக்கப்புறம் நீ மூவ் ஆன் ஆகவே மாட்டேன், இந்த ஏஜ்லேயே நீ இப்போ கடைசி வரைக்கும் என்னென்னவோ சொல்லி பார்ப்பான். பட் பெல்லா வந்து இல்லை எட்வர்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸடாக சொல்லிடுவான். ஸோ இந்த புக் எப்படி முடியும் அப்படின்னா, எட்வர்ட் அண்டு பெல்லா வந்து இவங்களோட இந்த மேரேஜ் பண்ணுற விஷயத்த பெல்லாவோட அப்பா சார்லி கிட்ட சொல்லுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் இவங்க மேரேஜ் இன்விடேஷனும் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. அண்ட் எட்வர்டே இவங்க ஹேண்ட் ரிட்டன் எழுதி ஒரு பேப்பரை வந்து அந்த மேரேஜ் இன்விடேஷனில் வச்சு அவங்க ஜேக்கப்போட ஃபேமிலி, பில்லி அண்ட் ஜேக்கப் அவங்க ஃபேமிலிக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை பிரித்து பார்த்துட்டு ஜேக்கப் வந்து பயங்கர ஷாக்கிங் ஆகி அவன் ஹியூமன் ஃபார்ம்லேருந்து வேர் வுல்ஃபாக மாறி அப்படியே ஃபாரஸ்ட்குள்ளே போயிடுவான். ஸோ நியூ மூன் புக்லேயும் இவன் அப்படி தான் சோகத்தோட ஃபாரஸ்ட்குள்ளே போனான். அண்டு இப்போது
எக்லிப்ஸ்லேயும் வந்து கம்ப்ளீட்டாக வேர் வல்ஃபாக மாறி, ஹியூமனாக இருந்தால் ஃபீலிங்ஸ் ஓவராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அனிமல் ஃபார்ம் மாறி அப்படியே உள்ள சோகத்தில் போயிடும். பெல்லாக்கு வந்து எட்வர்ட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டோமே அப்படின்னு ஹாப்பியாகவும் இருக்கா, ஆனால் இங்கே ஜேக்கப் அப்படி விட்டுட்டு ஹர்ட் பண்ணிட்டோமே அப்படின்றதும் அவளுக்கு ஒரு சைடு இருக்கும். ஸோ இதோட முடிச்சுடுவாங்க. தென் முக்கியமான விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன், ஏன் வந்து எக்லிப்ஸ்ன்னு புக்குக்கு நேம் வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. இதில் வந்து பெல்லா வந்து ஜேக்கப் கிட்ட பேசுகிறப்போ ஒரு சீனில் சொல்லியிருப்பா, மூவியில் சொல்லியிருக்காங்களா எனக்கு தெரியல, பட் புக்கில் வந்து ரீட் பண்ணப்போ எனக்கு ஞாபகம் இருந்துச்சு. லைக் நீ வந்து எனக்கு வந்து சன் மாதிரி, லைக் சன் மீன்ஸ் பையன் இல்லை, சன் வார்ம்த் அந்த சன் சூரியன், நீ வந்து என்னோடய பர்சனல் சன், நீ வந்து என் கூட அதாவது ஜேக்கப்பும் பெல்லாவும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறப்ப அந்த ஒரு வார்ம்த் அவளுக்கு ஆட்டோமேட்டிக் இருந்துகிட்டு இருக்கும். அண்ட் வந்து இருக்கிற க்ளவுட்ஸ் எல்லாம் வந்து ஐ மீன் க்ளவுட்ஸ்னால் அவளோட நெகட்டிவ் எமோஷன், அவளோட பேட் சுச்சுவேஷன் இதெல்லாம் இருக்கலாம். ஸோ அந்த க்ளவுட்ஸ் எல்லாம் விரக்கிட்டு அந்த சன்னோட வார்ம்த் எனக்கு வருது அப்படின்ற மாதிரி ஜேக்கப் கிட்டே சொல்லிகிட்டு இருப்பாள். பட் ஜேக்கப் என்ன சொல்லுவான் அப்படின்னா, க்ளவுட்ஸ்னால் கூட ஓகே அதை விளக்கிட்டு அந்த வார்ம்த் எல்லாம் வரும், அது கூட கூட நான் ஃபைட் பண்ணுவேன், பட் என் எக்லிப்ஸ் கூட எப்படி ஃபைட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, சன்னால் எக்லிப்ஸை ஃபைட் பண்ண முடியாது இல்லை, அந்த எக்லிப்ஸை மீறிக்கிட்டு சன்னோட லைட் வந்து போகாது அப்படின்ட்டு அது மாதிரி. இதெல்லாம் மெட்டாஃபராக என்ன சொல்லுவாங்கன்னு தெரில, பட் அந்த லைன் நல்லாயிருக்கும். என்னால் க்ளவுட்ஸ் கூட ஃபைட் பண்ண முடியும் பட் எக்லிப்ஸ் கூட ஃபைட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சன்னை நடுப்புற மூணு இருக்குது அப்படின்னா அங்கிட்டு எர்த்து இருக்கும், ஸோ அந்த மூணை தாண்டி அந்த வெளிச்சம் போகாது இல்லை, ஸோ அதுதானே எக்லிப்ஸ். ஸோ அதுதான் வந்து புக்கில் சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்வளோ பேருக்கு புரிஞ்சிச்சின்னு தெரில, ஏதோ புரிகிற மாதிரி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் இந்த புக்கு, நல்லா படிக்கலாம், எங்கள் அளவுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். டீனேஜர்ஸ் கேர்ள்ஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக படிங்க, இந்த உங்களுக்கு பிடிக்கும். அண்ட் அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சிருச்சு, 30 மினிட்ஸ் தாண்டி இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை பை.